சபையிலே ஒழுங்கும் முறைகளை ஏற்படுத்த சபையிலே தகுதி உள்ளவர்களை மூப்பர்களாக நியமிக்க வேண்டும் சும்மா யா கண்டவங்களுக்கெல்லாம் மூப்பர் என்று பொறுப்பை தரக்கூடாது தகுதி உள்ளவர்களுக்கு தான் சபையின் மூப்பர் என்று பொறுப்பை தர வேண்டும் அது சபையிலே உள்ளதை உள்ளபடி போதிக்க வலியுறுத்த வேண்டும் எல்லாவித நற்காரியங்களுக்கும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் சபையிலே பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சபையிலே நம்பிக்கைக்குரிய ஒரு முன் மாதிரியை காண்பிக்க வேண்டும் அதேபோல் சபையில தவறான போதனைகளை கண்டிக்க வேண்டும் இப்படி இந்த மூன்று அதிகாரங்களிலே நீங்கள் கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் குறிப்பாக இந்த கிரேத்தா தீவிலே இருந்த ஜனங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் ஊழியம் செய்வது அவ்வளவு சுலபமில்லை முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதாவது அவர்களில் ஒருவன் இப்படி சொல்கிறான் அதாவது அவர்களில் சொந்த தீர்க்கதரிசியாக இருந்தவன் ஒருவன் இப்படி பொய்யர் மிருகங்கள் பெருவற்று சோம்பேறிகள் என்று தீர்க்கதரிசியான ஒருவன் சொல்லுகிறான் இவர்கள் சோம்பேறிகளா இருந்தார்களாம் துஷ்டர்களா இருந்தார்களாம் பொய்யர்களா இருந்தார்களாம் போஜன பேரில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில செய்வது செய்வதென்பது சபையை வழிநடத்துவது சபையை ஸ்திரப்படுத்துவது என்பது அவ்வளவு ஊழியத்தை செய்வதென்றால் ஒரு சபையை ஸ்தாபித்து அதை ஸ்திரப்படுத்துவதென்றால் அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஏனென்றால் நாம் பார்த்தோம் அல்லவா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்தை செய்கிற அந்த பணியில சபைகளை ஸ்தாபிக்கிற பணியில அல்லது சபைக்காக ஒரு இடம் வாங்குகின்ற பணியில சபையை நிர்வகிக்கிற பணியில அடி முன்னால எடுத்து வச்சான அந்த பகுதியில இருக்கிற சாத்தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லா விசாசிகளும் ஒன்று சேர்ந்து வந்து அந்த ஊழியத்தை நிறுத்த முயற்சி செய்யும் காரணம் என்ன ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையை ஸ்தாபித்து காலம் வரும்போது அவன் மறித்து போய்விடுவான் சபையை ஸ்தாபித்த ஊழியக்காரன் மறிப்பான் ஊழியக்காரன் ஸ்தாபித்த சபை சாகாது சாத்தானுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும் எனவே சபையை ஸ்தாபிக்க விடாமல் தடுத்து விட்டால் இந்த ஊழியக்காரன் பண்ணிட்டு செத்து போயிடுவான் அதுக்கப்புறம் எந்த தொடர்ச்சியும் இருக்காது சோ இது சாத்தானுடைய திட்டம் ஆனால் தான் செய்கிற ஊழியம் அந்த தலைமுறையிற்கு மாத்திரம் அல்லாமல் வரப்போகிற தலைமுறைக்கும் அதற்கு பின் வருகிற தலைமுறைக்கும் அந்த ஊழியம் ஆசீர்வாதகரமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஊழியக்காரன் என்ன செய்வான் என்றால் எத்தனை சபைகளை ஸ்தாபிக்க முடியுமோ அத்தனை சபைகளை ஸ்தாபிக்க முயற்சி செய்வான் எவ்வளவு அதிகமானவர்களை ரீச் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமானவர்களை ஒன்று சேர்த்து தான் அறிந்த சத்தியங்களை போதிக்க முயற்சி செய்வான் இந்த சதீஷ்குமார் என்று செய்து கொண்டிருப்பதும் அதுதான் எவ்விதத்திலே அந்நாளிலே பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மிகுந்த பிரயாசத்தோடு பிரயாணங்களை செய்து போராட்டங்களை எதிர்கொண்டு அந்தந்த பட்டணங்களிலே சபைகளை ஸ்தாபித்ததால் தான் அவைகளுக்கு கடிதம் எழுதினான் அந்த கடிதங்கள் இன்று நமக்கு ஆதாரமாக மாறியிருக்கிறது அவைக்குரிய பிரகாரமாய் போஷிப்பதற்கு போஷிக்கப்படுவதற்கும் இன்று நமக்கு உதவியாயிருக்கிறது நண்பு சகோதர சகோதரிகள் ஏறக்குறைய இரண்டு ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலும் கூட அன்று பவுல் எழுதிய இந்த கடிதங்கள் இன்றைய நாளிலும் நமக்கு ஆசீர்வாதகரமாக இருக்கிறது நாம் மறித்து போகலாம் ஆனால் நாம் செய்கிற ஊழியம் ஒரு காலும் மறிக்காது நாம் மறிக்கலாம் ஆனால் நாம் ஸ்தாபிக்கிற சபைகள் கூடாது நாம் மறிக்கலாம் ஆனால் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற இந்த தூய்மையான ஊழியம் சபை ஊழிய நடைமுறைகள் கட்டாயமாய் தொடருவார் தொடர வேண்டும் நாம் ஜெபிக்க வேண்டும் வாருங்கள் ஜெபிக்கலாம் எல்லோரும் உறவனப்பட்டவர்களாய் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம் மகா பரிசுத்தமும் அன்பம் நிறைந்த பிதாவே எப்பொழுது எந்த சபையில் இஷ்டம் வந்தாலும் திமுதே தான் முதலாவது நினைவுக்கு வருகிற சீசன் பவுலுக்கு காரணம் அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு சேவகனாய் நம்பிக்கைக்குரிய சீஷனாய் இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக அண்டு நான் இருக்கும்படியாக கிருபை செய்ங்கப்பா உம்முடைய ஊழியத்தை அவத்திலே நேசிக்கிற மனதை எல்லோருக்கும் அருள் சேங்கராஜா அவன் மறிக்கின்ற வேளையிலே அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது இருப்பதற்கு முன்பு எல்லாத்தையும் தீமோ தேய்வு ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான் அந்த அளவுக்கு பவுல் தீமோ தேயுவை நேசித்தான் அந்த அளவுக்கு தீமோ தேய்வும் பவுலை தகப்பனை போல நினைத்து ஊழியம் செய்து வந்தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை சபையிலும் ஊழியங்களிலும் மேய்ப்பர்களுக்கு அருளிச்சேங்க அப்பா அதே போல அப்படி நிச்சிக்கிற குணத்தையும் ஊழியம் செய்கிற என்னை போன்றவர்களுக்கும் அருளிச்சேங்க ராஜா பவுல் எவ்விதத்திலே தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டானோ எவ்விதத்திலே நல்ல போராட்டத்தை போராடினோம் எவ்விதத்திலே தன்னுடைய ஓட்டத்தை நல்லபடியாய் முடித்தானோ ஐயா அதே விதத்திலே நானும் நாங்களும் கூட இந்த விசுவாசத்தை கடைசி மூச்சு வரை காத்துக் வேண்டும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் எங்கள் ஓட்டத்தை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே முடித்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் அப்பே ஏற்பட்ட கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கு மரள வேண்டும் என்று நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்